வணக்கம். எல்லாம் வல்ல மூகாம்பிகையினுடைய அருளோடு இன்றைய தினம் நம்முடைய சிந்தனைகளை பார்ப்போமாக. இந்த குலதெய்வம் குலதெய்வம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. குலம் காக்க வந்தவள், குலம் காக்க வந்தவர் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இந்த குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது இந்த ஆடி மாதத்திலும் தை மாதத்திலும் கண்டிப்பாக செய்ய வேண்டும். சில பேர் சித்திரை மாதத்தில் ஊருக்கு சென்று சித்திரை குடை விழா என்று அந்த குலதெய்வ வழிபாடை செய்வார்கள். இந்த மாதிரி செய்யக்கூடிய இந்த குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது மிகவும் முக்கியமானது. நவகிரகங்கள் கூட இந்த குலதெய்வ வழிபாட்டினால் கொஞ்சம் தள்ளியே இருக்குமா? இதற்கு நிறைய கதைகள் உண்டு. ஏன் அப்படின்னா, ஒரு நாள் ஒரு மனிதர் என்ன பண்றார் அப்படின்னா, அவருக்கு கேசவன் அப்படின்னு பேர். இந்த கேசவனுடைய குலதெய்வம் கருப்பண்ண சுவாமி. இந்த கருப்பண்ண சுவாமிக்கு கிருஷ்ண வீராய நமஹா அப்படின்னு ஒரு பேரும் உண்டு. இந்த கருப்பண்ண சுவாமி கோயிலுக்கு அவர் போறார். அப்படி போகின்ற பொழுது அந்த கோயிலில் ஒரு சிலர் பூஜை செய்து கொண்டிருக்கிறார்கள். இது அவருடைய குலதெய்வம். அந்த குலதெய்வ வழிபாடு நடைபெறும் வரை என்ன, இப்போ கோயிலுக்கு போயிட்டு உடனே வர முடியாது. அந்த அபிஷேகம் முடிந்து அலங்காரம் முடிந்து தீபங்கள் காண்பித்து ஆராதனை காண்பித்து அதன் பிறகு பிரசாதத்தை விபூதி அல்லது பிரசாதத்தை பெற்று கொண்டுதான் இந்த குலதெய்வ கோயில் வழிபாடுகளில் திரும்பி வர வேண்டும். போயிட்டு உடனே பார்த்துட்டு நம்ம இங்கே இருக்கிற பிள்ளையார் கோயில் மாதிரி பிள்ளையார் கோயில் அபிஷேகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எனக்கு வேலை இருக்குதுன்னு ஆஃபீஸுக்கு போகணும், நீங்கள் அர்ச்சனை பண்ணி வைங்க சாமி, நான் சாயங்காலம் வந்து வாங்கிக்கிறேன், ஏன்னா இதெல்லாம் இப்போ நடக்கிற உண்மை அப்படின்னு சொல்லிட்டு போக முடியாது. இந்த குலதெய்வ வழிபாட்டில் என்ன அப்படின்னா, நம்ம போயிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அங்கே இருந்து அந்த இறைவனிடத்திலே ஆசிகளை வாங்கி கொண்டு நாம் வர வேண்டும். இதுதான் சட்டம், இதுதான் மரியாதை நிமித்தம். இந்த கேசவன் அங்கே போய் இருக்கிறாரு. அது ஒரு 2.5 மணி நேரங்கள் அந்த பூஜைகள் நடக்கும். இவர் உள்ளே நுழைவதற்கு முன்பாக யமதூதர்கள் இவரை பிடிப்பதற்காக வருகிறார். இந்த யமதூதர்கள் பிடிப்பதற்காக வரும் பொழுது இவர் கோயிலுள் சென்று விட்டார். இந்த கருப்பண்ண சுவாமி அங்கே நின்று கொண்டிருக்கிறார். இவர் கருப்பண்ண சுவாமியினுடைய எல்லைக்குள் இருக்கிறார். இவர்கள் யமதூதர்கள் சென்று அவர்களை அழைக்க முடியாது. சரி, வெளியில் வர வந்த பிறகு நாம் அழைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கிறார். 3.75 நாழிகை தான் இவர்கள் இங்கே இருந்து இவர்களை அழைத்து செல்ல முடியும். அதற்கு மேல் காலம் கடந்து விட்டால் இவர்கள் யமரிடத்திலே சென்று அதை தெரிவிக்க வேண்டும். இவர் 2.5 மணி நேரம் தாமதமாக உள்ளே அமர்ந்திருக்கிறார். ஏனென்றால் அந்த விபூதி பிரசாதம் வாங்கி வர வேண்டும். கருப்பண்ண சுவாமியினுடைய அனுகிரகம் வேண்டும். இவருடைய வண்டியினுடைய சாவியை வேற அங்கே வச்சிருக்கிறார். இதெல்லாம் வாங்கிக்கிட்டு அவர் வரணும். யமதூதர்கள் 3.75 நாழிகை காத்திருந்து விட்டு யமனிடத்திலே சென்று சொல்லுகிறார். யமன் என்ன சொல்லுகிறார் என்றால், இன்றைக்கு அவருடைய நாளில் கொடுக்கப்பட்ட கெடு முடிந்து விட்டது, இனிமேல் அவரை எடுக்க முடியாது. ஏனால் அந்த குலதெய்வம் அவரை காத்து விட்டது, இனிமேல் அவரை நாம் எடுக்க முடியாது. இதற்கு பிறகு இன்னொரு முறை அவருக்கு வரும், அதில் நாம் பார்த்து கொள்ளலாம், இப்பொழுது விட்டு விடுங்க. இந்த கண்டத்தில் இவர் தப்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்றாங்கல்ல, நேராக வருவான், வண்டியில் வேகமாக வந்து இடிச்சிடுவான், கீழேயும் விழுந்துடுவான்.
ஜஸ்ட் மிஸ் அப்படிங்கிற மாதிரி அந்த சக்கரம் ஏறாமல் அவனுடைய தலை நகர்ந்து விடும். அவன் தப்பிச்சுக்குவான் இல்லையா? ஒரு மயிரிழையில் ஒரு நூலிழையில் இவன் பிழைத்து கொண்டான். சில பேர் போய் விழுந்து எந்திரிச்சு நிற்பான், பார்த்துருப்பீங்க, ஆக்சிடென்ட் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் என்ன அப்படின்னா, இந்த குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் இருந்தால் மட்டுமே இதெல்லாம் நடக்கும். எவன் ஒருவன் குலதெய்வத்தை மறவாமல் வருடந்தோறும் பூஜிக்கிறானோ அவனை சனீஸ்வர பகவானே ஒன்றும் செய்ய முடியாது. அந்த அளவுக்கு இந்த குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது மிக முக்கியமானது. இந்த கருப்பண்ண சுவாமி, வீரன், மாடசுவாமி இதுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, சுருட்டு வச்சு பூஜை பண்ணுவாங்க. இந்த சாமி சுருட்டு குடிக்குதா? ஏன்னா நாத்திகம் பேசக்கூடியவர்கள் இதை கேட்பார்கள். நாத்திகத்தை விட இறைவனை வழிபாடு செய்கிறேன் என்கின்ற பெயரில் உள்ளவர்கள் கூட இதை கேட்பாங்க. அதற்கு மதுபானங்கள் கூட வைத்து படைப்பார்கள். இந்த சிறு தெய்வத்திற்கு எல்லாம் இந்த படையல் என்பது உண்டு. அப்படி படைக்கின்ற பொழுது அதை படைத்து அங்கே இருக்கிறவர்களிடத்திலே அதை கொடுத்து வருவார். அது சில பேர் சொல்லுவாங்க, தண்ணியை குடிச்சா மாதிரி இருந்ததுங்க. அதை விட இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த பூஜையெல்லாம் முடிச்சுட்டு நீங்க வீட்டுக்கு வந்தீங்கன்னா, உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் இப்ப சுருட்டு பிடிக்கிறவங்க யாருமே கிடையாது. ஒரு சிலர் தான் பிடிக்கிறாங்க, நிறைய பேர் இப்ப சுருட்டு பிடிக்கிறதுக்கு ஆள் கிடையாது. உங்கள் வீட்டினுள் சுருட்டு வாசனை அடிக்கும், அப்பொழுது உங்கள் குலதெய்வம் உங்கள் வீட்டிற்கு உள்ளே வருகிறது. திடீர்னு பார்த்தா அந்த மதுபான பானத்தினுடைய வாடை வீசும், சந்தனம் மணக்கும், விபூதி வாசனை அடிக்கும். திடீர்னு விபூதி வாசனை அடிக்கும். இந்த ஜவ்வாது விபூதி, பழனி முனை முருகனுடைய ஜவ்வாது விபூதி என் அப்பன் வந்து அப்படியே நிற்கிற மாதிரி ஒரு தோற்றம் கொடுக்கும். இதையெல்லாம் என்ன அப்படின்னா, இந்த குலதெய்வத்தினுடைய அனுகிரகம், குலதெய்வ வழிபாட்டினால் வரக்கூடியது. இந்த குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறத ஒரு சிலர் சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள். இந்த குலதெய்வம் வழிபாடு அப்படிங்கிறத செஞ்சாதான் அப்படின்னு ஒரு ஒரு சில ஒரு ஒரு சாரார் தவறாக கூட பேசிக்கொண்டு இருக்கிறார். யாரையும் குறிப்பிட்டு பேசக்கூடாது. ஆனால் குலதெய்வ வழிபாடு என்பது மிகவும் முக்கியமானது. நீ எந்த மதத்திற்கு வேண்டுமானாலும் மாறி இருக்கலாம், ஆனால் உன்னுடைய தந்தை என்பவர் உன்னுடைய தந்தையாக மட்டுமே இருப்பார். நீ மதத்துக்கு மாறிவிட்டால் அவர் மாறாமல் இருந்தாலும் உன்னுடைய தந்தை யார் என்று கேட்டால் அவர்தான் தந்தை என்று நீ சொல்ல வேண்டும். அதை இல்லை என்று உன்னால் மறுக்க முடியாது. அதே போல்தான் குலதெய்வம். நீ எந்த மதத்திற்கு சென்றாலும், நீ எங்க எந்த வெளிநாட்டில் வாழ்ந்தாலும், இந்த குலதெய்வம் அப்படிங்கிறத என்றைக்கும் மறக்க கூடாது. இந்த சிறு தெய்வமாக இருக்கக்கூடிய குலதெய்வங்களை எல்லோரும் வழிபாடு செய்து குலதெய்வத்தினுடைய அருளால் எல்லோரும் இன்புற்றிருக்க எல்லாம் வல்ல மதுரகாளி அம்மனை பிரார்த்தனை செய்கிறேன்.